ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி என்ன சமையல்? இன்றைக்கி நிறைய பேருக்கு பிடிச்ச ஃப்ரிட்ஜ் ஆர்கனைசேஷன் வீடியோ தான். ஃபஸ்ட்டு சாரி கேட்டுக்கிறேன் டிலே ஆனதுக்கு. அட் லாஸ்ட் ஃப்ரிட்ஜ் ஆர்கனைசேஷன் உங்களுக்காக. ஸோ இது வந்து தேங்க்யூ. ஸோ இது வந்து ஒரே பாச மழையாக இருக்கு, ஏன் தெரியல. சரி, அம்மா பேசிடுறேன். இந்த ஃப்ரிட்ஜ் வந்து எல்ஜியோடைய பிராண்ட். இது 585 லிட்டர்ஸ் கிட்டே இந்த ஃப்ரிட்ஜு, 10 இயர்ஸ் வாரண்டியோடு வருது. நான் வாங்கி 1 இயர் ஆச்சு, நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். இது வரைக்குமே இதோட பெர்ஃபார்மன்ஸ் சூப்பர், எந்த பிரச்சனையும் வந்தது கிடையாது. ஸோ இது வந்து டபுள் டோர் ஃப்ரிட்ஜு, ஒரு சைட் ஃபுல்லாக ரெஃப்ரிஜிரேட்டர், இன்னொரு சைட் ஃபுல்லாக ஃப்ரீசர். ஒவ்வொரு செக்ஷனாக என்னென்ன ஆர்கனைஸ் பண்ணி வச்சுருக்கேன்னு காமிச்சிடுறேன். இதுதான் ஃப்ரீசர் செக்ஷனோட என்டயர் வியூ. ஃப்ரீசர் செக்ஷனில் இருக்க டோரில் இருக்கிற கேபினட்ஸில் நான் எதுவுமே வைக்கல, ஐஸ் கியூப்ஸ்லாம் ஸ்டோர் பண்ண மாட்டேன். இப்போ எங்கள் ஃபர்ஸ்ட் ட்ராக்ல பார்த்தீங்கன்னா, நான் வந்து யூஸ் பண்ண ஸ்ப்ரிங் ரோல் ஷீட்டும் சமோசா ஷீட்ஸும் வச்சுருக்கேன். இதை நான் என்னோடய பழைய ஃப்ரிட்ஜ் ஆர்கனைசேஷன்லேயே சொல்லியிருப்பேன், நம்ம ஓப்பன் பண்ணதுக்கப்புறமா அப்படியே வச்சோன்னா ஷீட் வந்து காஞ்சி உடஞ்சி போயிடும் நம்ம எடுக்கும்போது. ஸோ ஓப்பன் பண்ணதுக்கப்புறமா இது மாதிரி ஒரு ஏர்டைட் பவுச்சில், ஜிப்லாக் கவரில் நீங்கள் போட்டு வச்சிட்டிங்க அப்படின்னா காஞ்சி போகாது, உங்களுக்கு உடையாது. அடுத்த ரேக்கில் நான் ஃப்ரோசன் பச்சைப்பட்டாணியும் ஸ்வீட் கார்னும் வச்சுருக்கேன். இங்கே பார்த்தீங்கன்னா ஸ்வீட் கார்ன் வந்து இப்போ ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. டின்ட்டு பாப்பாவுக்கு ஸ்நாக் ஏதாவது கேட்குறா, இல்லை ஸ்கூலுக்கு திடீர்னு ஏதாவது ஸ்நாக் கட்டணும் அப்படின்னா இந்த ஃப்ரோசன் ஸ்வீட் கார்ன் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. அதே மாதிரி தான் இந்த பச்சைப்பட்டாணியும். இந்த பச்சைப்பட்டாணி வந்து நான் வீட்லேயே ஸ்டோர் பண்ணது, சீசனில் இருக்கும்போது எடுத்து நல்லா ஸ்டோர் பண்ணி வச்சோன்னா நமக்கு எப்போல்லாம் தேவையோ அப்போ யூஸ் பண்ணிக்கலாம். அதையும் வந்து ஒரு ஜிப்லாக் கவரில் தான் போட்டிருக்கேன். அடுத்த ரேக்கில் கொஞ்சம் ஐஸ்கிரீமும் சீஸும் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேன். ஐஸ்கிரீம் டெய்லியெல்லாம் இருக்காது, எப்பயாவது வாங்கினா ஃப்ரீசரில் இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த விப்டு க்ரீம், இது வந்து ஃப்ரீசரில் தான் ஸ்டோர் பண்ணணும். இப்போ நாளைக்கு நம்ம செய்கிறோன்னா அந்த நைட்டு வந்து, அதுக்கு முந்தின நாள் நைட்டு வந்து நம்ம ரெஃப்ரிஜிரேட்டரில் எடுத்து வச்சிட்டோன்னா அது வந்து தா ஆகிடும், அதுக்கப்புறமா நம்ம செஞ்சுக்கலாம். இது வந்து ப்ராசஸ்டு சீஸ், ஒரு வாரத்துக்கு முன்னாடி தான் தம்பி பாரிஸ் போனப்போ வாங்கினான். ஸோ அது வந்து இதில் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேன். அடுத்த ரேக்கில் வந்து நான்வெஜ் ஏதாவது ஸ்டோர் பண்ணுறதுக்காக வச்சுருக்கேன். என்ன சொல்கிறது, எப்பவுமே நான்வெஜ் இருக்காது. இப்போ ஏதாவது கெஸ்ட் வராங்க, கொஞ்சம் நிறைய நான்வெஜ் வாங்குறேன்னா அப்போ ஸ்டோர் பண்ணிப்பேன். இப்போ வந்து கொஞ்சமாக ஃபிஷ் மட்டும் இருக்குது, ஃபிஷ் ஃப்ரைக்கு வெரைசி வச்சது ஒரு 3 பீஸ் இருக்குது, அதை வந்து இப்படி பாக்ஸில் போட்டு வச்சுருக்கேன். தேவைப்படுறதுக்கு ஒரு 2 மணி நேரம் இல்லை 3 மணி நேரம் முன்னாடி வெளியில் எடுத்து வச்சிட்டோன்னா நமக்கு ஃப்ரை பண்ணுறதுக்கு கரெக்டாக இருக்கும். அடுத்த ரேக்கில் பார்த்தீங்கன்னா என்னோடய பழைய ட்ரிக்கு தான், ப்ரெஷர் குக்கரோட கேஸ்கட் எல்லாமே. இது எல்லாமே இப்படி வச்சா ப்ரெஷர் குக்கர் செய்யும் போது வெடிக்காது அப்படின்னு எங்கள் அம்மா சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ அதை தான் நான் ஃபாலோ பண்ணுறேன். இது உள்ளே வச்சுருப்பேன், தேவைப்படும் போது எடுத்து யூஸ் பண்ணிக்கிட்டா இது வரைக்கும் அந்த வெடிக்கிற பிரச்சனை அப்படி எதுவுமே இருந்ததில்லை. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்தது நம்ம ரெஃப்ரிஜிரேட்டர் செக்ஷன் தான். அது பார்க்குறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன டிஸ்க்ளைமர், என்னால் முடிஞ்ச அளவு நான் பிளாஸ்டிக் அவாய்ட் பண்ண ட்ரை பண்ணியிருக்கேன், பட் ஃபுல்லாக நான் மாற்றிட்டேன் அப்படின்னு சொல்ல மாட்டேன். ஒரு சிலதெல்லாம் பிளாஸ்டிக் இருக்குதா, அது என்னால் அவாய்ட் பண்ண முடியல. பட் இந்த வீடியோ பார்க்குறீங்க, உங்களுக்கு வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் பிளாஸ்டிக் அவாய்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா அதெல்லாம் வந்து நீங்கள் கிளாஸ் அப்படி ஏதாவது ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு இந்த ஃப்ரிட்ஜில் வந்து நான் இங்கே வந்து கிச்சன் லைனர் இருக்கோல, அது போட்டு லைன் பண்ணியிருக்கேன். என்னோடய பழைய ஃப்ரிட்ஜ் ஆர்கனைசேஷனில் நான் இந்த லைனர் போட்டிருக்க மாட்டேன். ஆனால் இந்த லைனர் போட்டதுக்கப்புறமா எனக்கு அவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்குது. அதாவது ஏதாவது ஸ்பில் ஆகிடுச்சு, நிறைய கொட்டுது, ஏதாவது திங்ஸ் எல்லாம் வைக்கும்போது கொட்டுது, க்ளீனிங்க்கு ரொம்ப ஈஸியாக இருக்குது. ஸோ அதுக்கும் இதுக்கும் எனக்கு கம்பேர் பண்ணும்போது இது வந்து ஒரு பெஸ்ட் டிப்பு. கண்டிப்பாக நீங்கள் ஃபாலோ பண்ணலை அப்படின்னா நீங்களும் ஃபாலோ பண்ணுங்கள். டைனிங் மேட் கிடைக்கும்ல, அது கிடைச்சா கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு ரேக்கில் பார்த்தீங்கன்னா பட்டர் பாட் வச்சுருக்கேன், இதுக்குள்ளே வந்து பட்டர் இருக்குது. ஸோ யூஸ் பண்ணும்போது இதை அப்படியே எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து பின்னாடி வந்து யூஸ் பண்ண மில்க்மெய்ட், ஏன்னா யூஸ் பண்ண மில்க்மெய்ட் வந்து அப்படியே வச்சோன்னா கட்டி ஆகிடும், அதனால் இப்படி ஒரு ஏர்டைட் பாட்டில் உள்ள போட்டு வச்சுருக்கேன். கரெக்டாக இதோட சைஸுக்கு கிடைக்கல, ஸோ நான் இது மாதிரி ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேன். அதுக்கு ஏதாவது ஒரு மூடி மாதிரி இருந்துச்சுன்னா நல்லாயிருக்கும், பட் இல்லாததுனால இப்படி ஸ்டோர் பண்ணால் ஈஸியாக இருக்குது. அடுத்து இந்த 2 பாட்டில் பாருங்கள். இந்த 2 பாட்டிலில் ஒன்றுத்தில் வந்து புளி கரைசல் வச்சுருக்கேன், இன்னொன்றுத்தில் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட். இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆல்மோஸ்ட் காலி, இது காலி ஆனதும் திரும்பவும் வாஷ் பண்ணி நல்லா தொடச்சி அடுத்த பேட்ச் அரைச்சி வைப்பேன். இது வந்து ஒரு 3 நாள் 4 நாள் அதுக்கேற்ற மாதிரி நான் ஸ்டோர் பண்ணி வச்சுப்பேன். நீங்கள் இன்னும் நிறைய நாளைக்கு தேவை அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி ஸ்டோர் பண்ணிக்கலாம். இஞ்சி பூண்டு வந்து அரைச்சிட்டு உப்பு அப்புறமா கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்து வச்சுட்டோன்னா நிறைய நாளைக்கு நல்லாயிருக்கும். அடுத்தது இந்த 3 பாட்டில் பாருங்கள். ஒன்றுத்தில் வந்து பூண்டு தோல் உரித்து வச்சுருக்கேன், ஒன்றுத்தில் சின்ன வெங்காயம். ஏன்னா சின்ன வெங்காயம் வந்து கொஞ்சம் டைம் ஆகும் உரிக்கிறதுக்கு, அதனால் இப்படி உரித்து வச்சுட்டா காரக்குழம்பு வத்த குழம்புலாம் பண்ணும்போது ஈஸியாக இருக்கும், அதனால் கொஞ்சம் உரித்து வச்சுருக்கேன்.
நான் எப்பவுமே ஏதாவது உரிச்சு வைக்கிறேன், ப்ரீ ப்ரிப்பரேஷன் பண்றேன்னா ஒரு ரெண்டு நாள் இல்ல மூணு நாளைக்கு தேவை மாதிரி வச்சுப்பேன். அடுத்து இஞ்சி. இப்போ எனக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் காலியாக போதில்ல, அதனால நல்லா தோல் உரிச்சு கழுவி ஒரே ஒரு டிஷ்யூ பேப்பர் கீழே போட்டு வச்சிருக்கேன். ப்ளஸ் இஞ்சி டீ போடும்போது அப்படியே எடுத்து தட்டி போட்டால் போதும், நமக்கு ஈஸியாக இருக்கும். அடுத்து கடைசியாக மன்னா ஹெல்த் மிக்ஸ் வச்சிருக்கேன், அதுவுமே ஒரு பாட்டிலில் போட்டால் அழகாக இருக்கும், ஆனால் முடிய போது அதனால நான் அப்படியே சோம்பேறித்தனத்தில் வச்சுட்டேன். அடுத்த ரேக்கில் இங்கே வந்து எலுமிச்சை பழம் வந்து நான் கட் பண்ணி ஒன்று இந்த சைடு வச்சிருக்கேன், ஒன்று வந்து டோரில் வச்சிருக்கேன். ஏதாவது கெட்ட ஸ்மெல் இருந்துச்சுன்னா ரிமூவ் பண்ணிடும். அதுக்கப்புறமா யூஸ் பண்ண பால் வந்து இப்படி பவுலில் வச்சுருக்கோம். ஈவினிங் டீ போட்டால் இது கரெக்டாக இருக்கும். ஒரு நாளைக்கு ஒரு பேக்கெட் பால் காலையில் அப்புறம் ஈவினிங் போட்டால் கரெக்டாக இருக்கும். நீங்கள் வேணும்னா பாட்டிலில் கூட ஸ்டோர் பண்ணலாம், அது இன்னும் நீட்டாக கொஞ்சம் ப்ரெசென்டபிளாக இருக்கும். எனக்கு இது கம்ஃபர்டபுளாக இருக்கேன்னு நான் இப்படி வச்சுருக்கேன். அடுத்தது இந்த பாக்ஸில் வந்து மாதுளை பழம் உரித்து வச்சுருக்கேன். எப்பயாவது மாதுளை பழம் நெக்ஸ்ட் டேக்கு தேவை, டிண்டு பாப்பாக்கு இது ஸ்நாக்கு கொடுத்து அனுப்புகிறேன்னா அதுக்கு முந்தின நாளே கட் பண்ணி வச்சுருப்பேன். இல்லைனா ஏதாவது பழம் ரொம்ப பழுத்து போகுது, இப்போ பப்பாளி வாங்கியிருக்கேன் ரொம்ப பழுத்து போகுது பட் அன்னைக்கு வந்து சாப்பிட முடியாது அப்படின்னா அதையும் கட் பண்ணி இந்த மாதிரி ஃப்ரிட்ஜில் வச்சுருவேன். அப்போ நமக்கு வந்து கெட்டும் போகாது, நெக்ஸ்ட் டே சாப்பிட்றதுக்கும் ஈஸியாக இருக்கும். அடுத்தது இங்கே ஒரு பேஸ்கெட் வச்சுருக்கேன். இந்த பேஸ்கெட் உள்ள பார்த்தீங்கன்னா பட்டர், சீஸ், பன்னீர் எல்லாமே டைரி ப்ராடக்ட்ஸ் எல்லாமே வச்சுருக்கேன் நான். இங்கே வந்து சப்பாத்தி மாவு உருட்டினது நான் வ்ளாக்லலாம் காமிச்சிருப்பேன். சப்பாத்தி மாவு மிச்சம் இருந்தது அப்படின்னா நல்ல ஒரு அலுமினியம் ஃபாயிலில் ரேப் பண்ணி இது மாதிரி ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு வச்சிங்கன்னா அடுத்து நீங்கள் யூஸ் பண்ணும்போது அது காஞ்சி போகாது, கெட்டும் போகாது. இது வந்து ஒரு 3 or 4 days நீங்கள் எப்படி ஃப்ரெஷ்ஷாக வச்சுக்கலாம். ஸோ அடுத்த ரேக்கில் என்ன இருக்குன்னு பார்த்துடலாம். இந்த மூணு கண்டெய்னரில் பார்த்தீங்கன்னா பச்சை மிளகாய் ஒன்றுத்தில், ஒன்றுத்தில் வந்து கருவேப்பிலை, ஒன்றுத்தில் வந்து கொத்தமல்லி போட்டு வச்சுருக்கேன். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், கீழே வந்து ஒரு டிஷ்யூ பேப்பர் வச்சுருக்கேன், அதுக்கு மேலே கருவேப்பிலை எல்லாம் போட்டிருக்கேன், அதுக்கு மேலேயும் ஒரு டிஷ்யூ பேப்பர் லைன் பண்ணியிருக்கேன். இப்படி வச்சிங்கன்னா குறைஞ்சது ஒரு வாரம் உங்களுக்கு வந்து ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கும். இது வந்து பழுத்த பச்சை மிளகாய் தான் நான் வாங்கினேன் காரமாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக. நான் காட்டுறேன் உங்களுக்கு எப்படி ஸ்டோர் பண்ணியிருக்கேன்னு. இந்த கண்டெய்னர்ஸ் வந்து நான் ஐக்கியாவில் 99 rupees ஒன்று அப்படின்னு வாங்கினேன். இதில் சூப்பர் ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. இங்கே பாருங்கள், நான் இது பழுத்தது வாங்கினேன், இன்னமும் அதே மாதிரி தான் இருக்குது. அந்த காம்பை மட்டும் கிள்ளிட்டு பச்சை மிளகாய் அப்படியே வச்சிருவேன். ஸோ இப்படி மேலேயும் டிஷ்யூ பேப்பர் வைக்கிறதுனால மேலே இருக்கிற எக்ஸஸ் மாய்ஸ்சர் எல்லாம் அது வந்து ரிமூவ் பண்ணிடும். அதுக்கு பின்னாடி வந்து பிரெட் க்ரம்ஸ் வச்சுருக்கேன், யூஸ் பண்ணது அது ஒரு பெரிய பேக், அது அப்படியே வந்து ஜிப்லாக் கவர் மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. ஸோ அதை அப்படியே வச்சுருக்கேன் நான். அப்புறம் பிரெட் வச்சுருக்கேன். இங்கே வந்து தோசை மாவு வந்து காலி ஆக போகுது. ஸோ இன்னையோட காலி ஆகிடும், ஒரு சின்ன கிண்ணத்தில் மாற்றி வச்சுருக்கேன், இல்லைனா ஒரு பெரிய கண்டெய்னரில் போட்டு இங்கே வச்சுருப்பேன் நான். நெக்ஸ்ட் ரேக் வந்து எப்பவுமே எம்டியாக தான் இருக்கும். மாவு அரைக்கிறேன்னா மாவு இருக்கும், மற்றபடி ஏதாவது லெஃப்ட் ஓவர்ஸ் இருக்குன்னா அங்கே ஸ்டோர் பண்ணுவேன். மாவு வந்து நான் ஒரு வாரத்துக்கு சேர்த்து அரைக்க மாட்டேன், ஏன்னா ஒரு வாரத்தில் ஒரு 2 நாள் தான் நான் வந்து இட்லி தோசை அப்படி செய்வேன். ஸோ வந்து 2 நாளைக்கு இல்லை 3 நாளைக்கு மட்டும்தான் அரைப்பேன். அடுத்த ரேக்கில் வந்து இது வந்து ஒரு ஐ பேகு, என்னோட ஆஃபீஸில் ஒருத்தவங்க வந்து எனக்கு கிஃப்டாக கொடுத்தாங்க. நீங்கள் நிறைய கம்ப்யூட்டரில் எடிட்டிங் ஒர்க்லாம் பார்ப்பீங்க, பார்த்துட்டு டயர்டாக இருக்கும், அப்போ வந்து இந்த ஐ மாஸ்க் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க அப்படின்னு. ஸோ அது வந்து ரொம்ப ஸ்பெஷல் ஆக்சுவலி. ஸோ இங்கே ஃப்ரிட்ஜில் வச்சுருக்கேன், இது வந்து எப்பயாவது யூஸ் பண்ணுவேன் ரொம்ப டயர்டாக இருக்குது அப்படின்னா அப்போ யூஸ் பண்ணுவேன். அதுக்கடுத்து இந்த கண்டெய்னர் வந்து நான் அமேசானில் வாங்கினேன். இதில் வந்து 3 compartment இருக்கும் உள்ளே. இதுக்கு முன்னாடி லீஃபி வெஜிடபிள்ஸ் அதாவது அந்த இது கொத்தமல்லி கருவேப்பிலை தான் ஸ்டோர் பண்ணேன், அது அந்தளவுக்கு ஃப்ரெஷ்ஷாக இருக்கிற மாதிரி தெரியலை எனக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா வெஜிடபிள்ஸ் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ நான் வீட்டில் இருக்கிறதுனால ஒரு 2 நாளைக்கு தேவையான காய்கறிகள் மட்டும்தான் நான் வாங்குகிறேன். ஸோ அப்பப்போ போய் பக்கத்தில் வாங்கிக்கிறேன். இங்கே லெமன் எப்பவுமே இருக்கும், ஸோ அது ஒரு கம்பார்ட்மெண்ட்டில் போட்டிருக்கேன். கத்திரிக்காய், அப்புறம் கேரட். கேரட்டில் ஒரு சின்ன டிப் கொடுக்குறேன், நான் கேரட் வாங்கி வைக்கும் போதெல்லாம் அது அழுகி போயிடுது சீக்கிரமாக. அது ஏன்னு பார்க்கும்போது இங்கே கீழே தான் ரொம்ப ஈரத்தன்மை இருக்கிறதுனால இங்கேருந்து அப்படியே அழுகி அழுகி அப்படியே உள்ளே அழுகி போயிடுது. ஸோ இப்படி ஒரு டிஷ்யூ பேப்பரை சுற்றி இப்படி வச்சா நிறைய நாளைக்கு கேரட் வந்து கெட்டு போகாமல் நல்லாயிருக்கு. ஸோ நீங்களும் வந்து அதை ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்தது இந்த வெஜிடபிள் ஸ்டோரேஜ் பேக் தான். இதில் வந்து மஷ்ரூம் வச்சுருக்கேன், அப்புறம் தக்காளி கொஞ்சம் நிறைய வாங்குவேன், அதை வந்து இந்த பேக்கில் போட்டு வச்சுருக்கேன். இது என்னோடய பழைய ஃப்ரிட்ஜ் ஆர்கனைசேஷனில் பார்த்துருப்பீங்க, அதே பேக் தான். ஸோ இதில் வந்து தக்காளியும் அதுக்கப்புறமா குக்கும்பரும் போட்டு வச்சுருக்கேன். இதில் ஸ்டோர் பண்ணுற வெஜிடபிள்ஸ்லாம் ஒரு 3 நாளைக்கு நல்லாயிருக்கும், அதுக்கப்புறமா கொஞ்சம் வதங்கின மாதிரி ஆகிடும். அதனால நான் கொஞ்சம் கம்மியாக வாங்கி தான் இப்போல்லாம் ஸ்டோர் பண்ணுறேன், ஏன்னா எனக்கு வந்து இப்போ பக்கத்தில் போயே ஈஸியாக வாங்கிட முடியுது. உங்களுக்கும் வந்து பக்கத்தில் கடை இருக்குது, உங்களால் வாங்க முடியும் அப்படின்னா ஒரு 2 days once வந்து நீங்கள் காய் வாங்கினா நல்லா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஆனால் நீங்கள் ஒர்க்கிங்னா கண்டிப்பாக ஒரு வாரத்துக்கான வெஜிடபிள் ஸ்டோர் பண்ணுவீங்க. ஸோ அப்படி ஸ்டோர் பண்ணும்போது காட்டன் பேக்ஸ் வந்து இதை விட இன்னும் கொஞ்சம் பெஸ்ட்டாக இருக்கும் அப்படின்னு கேள்விப்பட்டிருக்கேன். நீங்கள் வேணால் காட்டன் பேக்ஸ் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ அடுத்தது நம்ம சைட் டோரில் என்னெல்லாம் வச்சுருக்கோன்னு பார்க்கலாம். இந்த ரேக் ஃபுல்லாக சாஸ் பாட்டில்ஸ் தான் வச்சுருக்கேன். டொமேட்டோ சாஸ், செஷ்வான் சாஸ் அப்படி எல்லா சாஸ் வச்சுருக்கேன்.
இதில் வந்து நான் இதுக்கு முன்னாடி ஃபாலோ பண்ண ஒரு டிப்பு தான், ஒரு சின்ன ஸ்டிக்கர் ஒட்டி எக்ஸ்பைரி டேட் எழுதியிருக்கேன். ஏன்னா சிலதில் வந்து யூஸ் பண்ண பண்ண அந்த எக்ஸ்பைரி டேட் அந்த லேபிள் வந்து அலைஞ்சு போயிடும், அதனால் இங்கே வந்து சேஃபாக இருக்கட்டும் அப்படின்னு எழுதி வச்சுருக்கேன். இந்த ரேக்கில் பார்த்தீங்கன்னா நான் ஊறுக்காய் வச்சுருக்கேன். ஊறுக்காய் கீழே ஒரு டிஷ்யூ பேப்பர் போட்டிருக்கேன். நான் எப்படி இருந்தாலும் ஆயில் வந்து லீக் ஆகுது, ஸோ டிஷ்யூ பேப்பர் இருந்துச்சுன்னா இன்னும் க்ளீனிங் வந்து ஈஸியாக இருக்கும். சில பேர் வந்து ஊறுக்காய் வந்து ஃப்ரிட்ஜில் வைக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. இது ரெண்டு ஹோம்மேட் ஊறுக்காய், இது வந்து கடையில் வாங்கினது தான். ஆனாலும் சம்டைம்ஸ் அவசரத்தில் வந்து ஈரோ ஸ்பூனான போடுறதுக்கு சான்சஸ் இருக்குது, அதனால் கெட்டு போகிறதுக்கு சான்சஸ் இருக்குது வெளியில் வச்சா, அதனால் ஃப்ரிட்ஜில் இருந்தால் சேஃப் அப்படின்னு எனக்கு தோணும். இதுக்கு பின்னாடி வந்து இங்கே வந்து நான் ரொம்ப ரேராக யூஸ் பண்ணுற பொருள் மட்டும் வச்சுருக்கேன். இதில் வந்து பெரிய பெரிய மசாலா வச்சுருக்கேன். இது வந்து டெய்லி சமையல்லாம் நம்ம யூஸ் பண்ண மாட்டோம், அதனால ஒரு கிளாஸ் ஜாரில் போட்டு வச்சுருக்கேன். இதில் வந்து கொஞ்சமாக நம்ம இந்த சப்பாத்திக்கு மாவு உருட்டும் போது யூஸ் பண்ணுவோம்ல, அதில் மிச்சம் இருக்கிற மாவு வந்து உள்ளே போட்டு வச்சுருக்கேன். அப்புறம் இந்த மூணு கண்டெய்னரில் பார்த்தீங்கன்னா சுண்ட வத்தல், அப்புறம் இது வந்து அந்த வடகம் சொல்லுவாங்கள்ல, வடகம், ஆமாம், அந்த தாளிக்கிறதுக்கு யூஸ் பண்ணுற வடகம், அப்புறம் மோர் மிளகாய் போட்டிருக்கேன். இதெல்லாமே வந்து ரொம்ப ரேராக நம்ம யூஸ் பண்ணுவோம், அதனால் வெளியில் வச்சா வண்டு பிடிக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது, அதனால் உள்ளே வச்சுருக்கேன். இது வந்து வாங்கும் போதே அந்த எக்ஸ்பைரி டேட் நான் பார்த்துருப்பேன். இப்படி ஸ்டோர் பண்ணும்போது நமக்கு வந்து எக்ஸ்பைரி டேட் வந்து நம்ம கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். இது ஆல்மோஸ்ட் ஒரு 6 மந்த்ஸ் இருக்கும், எனக்கு எப்படியும் அதுக்குள்ளே காலி ஆகிடும். ஒருவேளை உங்களுக்கு காலி ஆகாது, கொஞ்சம் டவுட்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா அதுலேயும் வந்து ஸ்டிக்கர் போட்டு வச்சுக்கோங்க, கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்து இந்த ரேக்கில் பார்த்தீங்கன்னா நான் பேக்கிங்க்காக வாங்கின திங்ஸ் எல்லாமே மோஸ்ட்லி இங்கே ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேன். இந்த டால் கண்டெய்னர்ஸில் சாக்கோ சிப்ஸ், அப்புறம் கசூரி மேத்தி இதெல்லாம் போட்டு வச்சுருக்கேன். நான் சொன்ன மாதிரி இதிலெல்லாம் எதுவுமே லேபிள் பண்ணல. இது வந்து எனக்கு கொஞ்சம் டவுட் இருந்துச்சு, ஏன்னா அவ்வளோ சீக்கிரம் காலி பண்ணவே முடியாது இது, அதனால் அதோடய எக்ஸ்பைரி டேட் வந்து நான் லேபிளில் போட்டு வச்சுருக்கேன். இந்த குட்டி குட்டி கண்டெய்னர்ஸில் பார்த்தீங்கன்னா ஸ்ப்ரிங்க்ளர்ஸ், அப்புறம் இந்த பட்டர்ஸ்காட்ச், இதெல்லாமே கேக்குக்கு அப்புறம் ஐஸ்கிரீம்க்குலாம் யூஸ் பண்ணுறது. ஸோ இதெல்லாம் வந்து போட்டு வச்சுருக்கேன். வெளியில் வச்சா எனக்கு எறும்பு தொல்லை இருக்குது, ப்ளஸ் நம்ம பேக்கிங்குங்கிறது எப்பயாவது தான் பண்ணுவோம், அதனால் இப்படி கிளாஸ் ஜாரில் போட்டு ஃப்ரிட்ஜில் வச்சோன்னா நமக்கு வந்து நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். அடுத்து இங்கே பார்த்தீங்கன்னா வெள்ளரி வெதை, அப்புறம் இஞ்சி பொடி, ட்ரை ஜிஞ்சர், இதுலேயும் கொஞ்சம் சாக்கோ சிப்ஸ் இருக்குது. மேலே வந்து பார்த்தீங்கன்னா சாக்லேட் பார்ஸ் இருக்குல்ல அது, அதுக்கப்புறமா ஃப்ரெஷ் க்ரீம், இது மட்டும்தான் அடுக்கி வச்சுருக்கேன். ஃப்ரெஷ் க்ரீம் வந்து நம்ம சூப்பர் மார்க்கெட்டில் அடுக்கி வைப்பாங்களே, ஃப்ரண்ட்டில் இருக்கிறது வந்து சீக்கிரமாக எக்ஸ்பைரி முடிகிறது, பின்னாடி இருக்கிறது இன்னும் கொஞ்சம் ஃப்ரெஷ், ஸோ அப்படி தான் நான் அடுக்கி வச்சுருக்கேன். இவ்வளோதான் ரெஃப்ரிஜிரேட்டர் செக்ஷனில், அவ்வளோதான் நம்ம ஃப்ரிட்ஜ் ஆர்கனைசேஷன். உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கோம்னு நான் நம்புகிறேன். பழைய ஃப்ரிட்ஜ் ஆர்கனைசேஷனோட லிங்க்கும் நான் கொடுக்குறேன், தேவைப்படுறவங்க பார்த்துக்கோங்க. அதில் வந்து நான் முட்டை வந்து ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணியிருப்பேன். அப்போ ஒரு பெரிய ஒரு டிஸ்கஷனே போச்சு ஃப்ரிட்ஜில் வந்து முட்டை ஸ்டோர் பண்ணக்கூடாதுன்னு. நான் இப்போ வந்து வெளியில் தான் ஸ்டோர் பண்ணிகிட்ருக்கேன். ஆனால் ஃப்ரிட்ஜில் வந்து முட்டை ஸ்டோர் பண்ணக்கூடாது அப்படின்லாம் இல்லை, மோஸ்ட்லி நம்மளுக்கு வந்து எக் ரேக் வந்து சைட் டோரில் தான் கொடுத்துருப்பாங்க. ஸோ சைட் டோர்லங்கிறதுனால நம்ம ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணும் போதெல்லாம் அதோட டெம்பரேச்சர் மாறும், அப்போ முட்டை வந்து சீக்கிரமாக கெட்டு போகிறதுக்கான சான்சஸ் நிறைய இருக்குது. நீங்கள் முட்டை ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணுறீங்கன்னா உள்ளே வந்து ரேக்கில் எதுலையாவது வச்சுருங்க, அப்போ வந்து பிரச்சனை கிடையாது. மற்றபடி வெளியில் வச்சாலும் பரவாயில்ல, ஆனால் நீங்கள் சீக்கிரமாக யூஸ் பண்ணணும். இது போக வெங்காயம், அப்புறம் ஏதாவது ரூட் வெஜிடபிள்ஸ் இருக்கும்ல, உருளைக்கிழங்கு, கருணக்கிழங்கு, அப்புறம் அது மாதிரி திங்ஸ் எல்லாம் வந்து வெளியில் வந்து ஒரு ட்ராலியில் வந்து வச்சுருக்கேன். நீங்கள் வேணும்னா தக்காளி கூட வெளியில் வைக்கலாம். சில பேர் தக்காளி எங்கள் அம்மா வந்து தக்காளி வெளியில் தான் வச்சுருப்பாங்க. வெளியில் வச்சாலும் தக்காளி வந்து குறைஞ்சது ஒரு 5 நாளைக்கு நல்லா தான் இருக்கும். இந்த வீடியோவில் உங்களுக்கு ஏதாவது டிப்ஸ் கிடச்சிருந்தது அப்படின்னா எனக்கு ரொம்ப ஹாப்பி. ஃப்ரிட்ஜை வந்து எப்படி நான் டீப் க்ளீன் பண்ணுறேன் அப்படிங்கிற வீடியோ நான் தனியாக உங்களுக்காக போடுறேன். உங்களுக்கு இந்த வீடியோவில் ஏதாவது டவுட் இருக்குது, இல்லை ஏதாவது ஒரு கன்ஃபியூஷன் இருக்குது, இல்லை ஏதாவது ப்ராடக்ட் பற்றி தெரியணும் அப்படின்னா கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள், நான் கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்கள். உங்களை இன்னொரு வீடியோவில் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான கான்செப்ட் இல்லை நான் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியோட பார்க்குறேன். அது வரைக்கும் பாய். இந்த ஃப்ரிட்ஜ் ஆர்கனைசேஷனில் முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு நிறைய